அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல், இந்த மனதிலே நமக்குள் நடக்கக்கூடிய மாற்றங்கள், என்ன ஓட்டங்கள், சிந்தனைகள், அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு மொரோஸ் என்ற மன அமைப்பை, எண்ணத்தை, நம்முடைய பாவனையை அல்லது நம்முடைய மன வெளிப்பாட்டினை பற்றி பார்க்கப் போகிறோம். மொரோஸ் அப்படின்னா முரட்டுத்தனமான, கோபமான, வருத்தம் தோய்ந்த முகபாவனை. இதுதான் அந்த பார்த்தாலே தெரியும், என்ன இல்லையாப்பா இவனை பார்த்தா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறான்ப்பா என்று. நமக்கு அடிப்படையிலே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்பவன் சாந்தமானவன், அமைதியானவன், ஹாஸ்ய உணர்வு மிக்கவன், அதாவது நகைச்சுவை உணர்வு மிக்கவனாக உலக வாழ்க்கையை வாழ்பவன். அந்த வாழ்க்கை வாழுகின்ற பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளும் சக்தி படைத்தவன். இது அவனுக்கு மிக நன்றாக தெரியும். எப்படி என்று சொன்னால், முன்னோர்கள், அவனுடைய தாத்தா பாட்டி அல்லது அவனுடைய தாய் தந்தை, அவனுக்கு சில விஷயங்களை உலகத்திலே அவன் சந்திக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய விஷயங்களை அழகாக சொல்லி வளர்த்தார்கள். இப்பெல்லாம் அது சொல்கிறதில்லை, அதனால தான் பல பிரச்சனைகள். என்ன சொல்லுவாங்க, அப்பா எல்லாம் அவன் செயல், அவன் நன்றி ஓரணவும் அசையாது, அதனால் நடக்கிறத பற்றி கவலைப்படாத, என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துடு, அப்போ உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது என்று அந்த இறை நம்பிக்கையை அவனுக்குள் விதைத்து நடப்பது என்பது அவனுடைய வயது காலத்திலே வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம், அதை அவன் கடந்து போக வேண்டும் என்று அவனுக்கு சொல்லி வளர்த்தார்கள். இன்றைக்கு நவீன உலகமாயிடுச்சு. இன்றைக்கி அப்பா தாத்தா பாட்டி சொன்னால் எந்த பிள்ளைங்க கேட்குது, பேரனுங்க கேட்குறாங்க, பேத்திங்க கேட்குறாங்க, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த அடிப்படையான விஷயத்தை மறந்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையிலே வருகின்ற சூழ்நிலைகளை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் மிகவும் பாதிப்படைகிறார்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக பாதிப்படைகிறார்கள். அந்த பாதிப்புகளை பற்றி டாக்டர் ஹனிமேன் அவர்கள் அழகாக சொல்லுகிறார். அந்த பாதிப்பு தொடர்ந்து இருக்கிறதில்ல, சில கால நேரங்களில் இருக்கும், காலையில் இருக்கும் அல்லது ஆஃப்டர்நூன் இருக்கும் அல்லது மதியம் இருக்கும் அல்லது மாலையில் இருக்கும் அல்லது இரவில் இருக்கும் அல்லது குளிர் காலத்தில் அது மாதிரி வரும் அல்லது வெயில் காலத்தில் அது மாதிரி வரும். அடுத்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் காலங்களில் அந்த மன அமைப்பானது மாறுபடுவதற்கு, இந்த மொரோஸ் தன்மை உருவாவதற்கு, பல எண்ணங்கள் மாறுவதற்கு காரணமாக அமைகிறது. அப்படி அமைகின்ற சூழ்நிலையிலே அவர்களுடைய நடவடிக்கைகளும் பேச்சுக்களும் அவருடைய செயல்களும் அவர்களுக்கு எதிராக துன்பம் தரக்கூடிய நிலைக்கு கொண்டு போய்விடுகிறது. இப்படிப்பட்ட மன அமைப்பை உடையவர்கள் நீங்களாகவோ அல்லது உங்களுக்கு அறிமுகமானவர்களாக யாராக இருந்தால் அந்த மன அமைப்பை மாற்றுவதற்குரிய மருந்து ஹோமியோபதியில் மிகச் சிறப்பானதாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அதற்கான மருந்தினை பெற்று சாப்பிட்டு எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியானவர்களாக, சாந்தமுடையவர்களாக, அமைதியானவர்களாக வாழ இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.